அன் அகாடமி லேர்னிங் அப்போ ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது கோட் கேட்டதுன்னா டி தமிழ் டன் எம்ஐ இசட் இசட்ஹெச் ஒன் ஜீரோ தமிழ் டன் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி போனிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு மிக இன்னும் கம்மியாக நாட்கள் தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா விதை குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வுக்கான ப்ரிமினரி கம் மெயின்ஸ் பேட்ச் கோர்ஸஸ் வந்து போய்ட்டு இருக்குது மார்ச் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகுது அதேபோல் கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் ஃபாரஸ்டர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குறிக்கோள் குரூப் ஃபோர் அண்ட் வீஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வுக்கான முழு தொகுதி பாடம் இரண்டு ஆரம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அதே போல் குறிக்கோள் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் ஃபோர் அண்ட் வீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேட்ச் ஒன்று வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் டெஸ்ட் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கு ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் வந்து போய்ட்டு இருக்கு அதேபோல் கு குறில் ஃப்ரீ டெய்லி டி ட்வெண்ட்டி டெஸ்ட் சீரீஸ் வந்து போய்ட்டு இருக்கு எயிட் பிஎம் இலக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் குரூப் டூ ப்ரிலியம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வுக்காங்க அது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நடைபெற்று போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் மட்டும் தான் கிடைக்க முடிஞ்சு ஃப்ரீ கிளாஸஸில் வந்து கிடைக்காது ஃப்ரீ க்ளாஸஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே மினிமமாக தான் இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உண்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் இது வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க நிச்சயம் இது வந்து உங்களுக்கு நல்ல பலனுள்ளதாக இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோர் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெரிவி வரைக்கும் எல்லோருமே இருப்பீங்க இப்போ நம்ம தமிழில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஒரு மிக ஒரு இம்பார்ட்டன்ஸ் டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மட்டும்தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒரு உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓ இப்படிலாம் கொஷின் வரும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நம்ம படிக்கும்போது ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும் வேறு எந்த மெட்டீரியலும் தேவையில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெரிய புராணம் ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பை பற்றி முதல்ல ஜென்ரலாக பார்த்துருவோம் பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார் இவர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் அருண்மொழித்தேவர் தேவர் ஏற்கனவே சேக்கிரோடைய இயற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தேர்வுகளில் அருண்மொழித்தேவர் இவர் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தவர் இதுவும் அனபாய சோழன் இதுவும் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து நம்மளுக்கு தேர்வுகளில் வந்து வந்திருக்கு இவர் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் ஆ இதுவுமே நம்மளுக்கு ஏற்கனவே தேர்வுகளை வந்து கே கேட்டிருக்காங்க உத்தம சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர் இல்லை என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சேக்கிழார் இவரை தெய்வ சேக்கிழார் என்றும் போற்றுவார் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவரது காலம் பார்த்திங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு அதிகமாக கேட்டதில்லைனாலும் கூட நிச்சயம் ஒரு சில தேர்வுகள் இடம்பெற்றிருக்கு ஏன்னா இப்போ மறுபடியும் நம்ம அவங்க கொஞ்சம் எப்படி கிரிட்டிக்கலாக கேட்கலான்னு தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே ஒமிட் பண்ண தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் படிச்சிக்கணும் அவங்களுடைய காலத்தை வந்து உங்களுக்கு எந்த வகையில் புரியுதோ அந்த வகையில் வந்து ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இருக்கும்போது நம்ம பன்னிரெண்டாம் நூற்றாண்டு யார் யார் அப்படிங்கிறத ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கலாம் ஒரு பேப்பரில் தனியாக அடுத்தது எட்டாம் நூற்றாண்டு யார் பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி எழுதி வச்சோம் உங்களுக்கு குழப்பாது ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அதனால் தான் நீங்கள் படிக்கும்பொழுது ஒவ்வொரு பாடமாக படிக்கும்பொழுது நூற்றாண்டு எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பாக தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சொற்கோவில் எழுப்பிய இவர் கற்கோவிலும் எழுப்பினார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொர்கோவில் கற்கோவில் இது எழுப்பியவர் யாருன்னு ஏற்கனவே கேட்டிருக்காங்க இதுவும் சேர்க்கையார் தான் இப்போ நூறு குறிப்பு பார்த்துக்கிட்டா இப்போ வந்து நம்ம ஆசிரியர் குறிப்பை வந்து அவரை பற்றி வந்து ஜென்ரலாக சொன்னோம் இப்போ நூறு குறிப்பை பார்த்திங்கன்னா தனியடியார் அறுபத்து மூவரும் தொகையடியார் ஒன்பதின்மரும் ஆக எழுபத்தி இருவர் சிவனடியார் ஆவார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறுபத்தி மூணு ஒன்பது இது வந்து மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து சிவனடியார் ஆவார் ஓகேங்களா தொகையடியாருங்கிறது ஒன்பதின்மர் தனியடியாருங்கிறது அறுபத்தி மூணு இந்த மூணுமே ரொம்ப ஒரு அடியார்னா அறுபத்தி மூணு தொகையடியாருனா ஒன்பது ஆக மொத்தம் எழுபத்தி இருவது தான் நம்மளுக்கு சிவனடியார்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வடியார்கள் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது ஓகேங்களா அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி இருபது பேர் அந்த சொல்கிறது தான் இந்த சிவனடியார்கள்னு சொல்கிறது அந்த இதை பற்றி பெருமையாக சொல்கிறதால இதற்கு பேர் வந்து பெரிய புராணம் என்னும் பெயர் வந்து வந்தது இந்நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் புராணம் தெல்லை நடராச பெருமான் உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதெனவும் கூறுவார் இதுவும் ஏற்கனவே நம்மளுக்கு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது பாடப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த தெல்லை நடராச பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதனும் கூ இது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய புராணத்தை பற்றி தான் இந்த உலகலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்துன்னா பெரிய புராணம் இவரது பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமழும் தன்மையுடையவன இதுவும் ஏற்கனவே நம்மளுக்கு டிஎன்பிசியில் வந்திருக்கு தெய்வ மனம் கமழும் தன்மையுடையது பார்த்திங்கன்னா பெரிய புராணம் அதாவது திருத்தொண்டர் புராணம் எனவே தான் எனவே தான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார் இது ரொம்ப 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 முக்கியமானது பக்தி சுவ சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா நம்ம ஃபுல்லாகவே படிச்சிங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் நம்மளுக்கு வந்து இந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமனை புகழ்ந்துரைத்தது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இதை மீனாட்சி சுந்தரனார் கொடுத்துட்டு யாரை இப்படி வந்து புகழ்ந்துரைச்சார்னு கேட்டால் கூட நம்ம சேக்கிழார் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் அடுத்தது அடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ட் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தான் பெரிய புராணம் என்ப என்று கூறியவர் பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா தான் இதுவும் வந்து ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் டூ போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை வந்திருக்கு இந்த பாடத்து இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பக்தி அணி சுவை சொட்ட அப்படிங்கிறது இந்த உலக உயிர் கடவுள் திருவிக்கா இதுவும் நான் போச்சுங்க இறைவனிடம் தருமி வேண்டல் இது அந்த கதை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐய யாவையும் யோகல் அருவி அருதியே குலம் வையை நாடவன் மனக் மணக்கருத்துணந்து உய்ய ஓர்கவி யுரத்தினருக்குள் செய்ய வேண்டுமென்றிருந்து செப்பினான் இது வந்து இறைவனிடம் தருமை வந்து வேண்டும் இந்த கதை படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக புரியும் நம்ம வந்து இப்போ என்ன கதை நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சராக படிக்கிறத விட நம்ம முழு கதையாக படிக்கணும் பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கூல் புக்குலேயே தெளிவாக நல்ல கதையை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நல்லா கிளியராக படித்து என்ன கதை முதல்ல யார் எங்கே போய் சொன்னாங்க என்னென்ன இதெல்லாம் நடந்தது நிகழ்வுகள் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இதே போல் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் வந்து அமுதுன்ன இசைதழ் இதுக்கும் ஒரு இந்த பாடல் வரிகள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் படிக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த பெரிய புராணம் ஃபுல்லாக படிச்சுருங்க படிக்கும்பொழுது ஸ்கூல் புக்கில் உள்ள அத்தனையும் படிங்க ஒவ்வொரு பாடலுக்கு கீழேயும் அதோட பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையாக கோர்வையாக படிச்சுக்கோங்க என்னென்ன அது எங்கெங்கே போனாங்க யார் யாருக்கு என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக ஒரு இதில் எழுதி ஒரு பாடம் வந்து கதையாக படிச்சிட்டிங்கன்னா அந்த கதை வந்து நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து திரைப்படங்களை பார்க்கும்பொழுது ஒரு முறை பார்த்த திரைப்படங்கள் வந்து எப்பயுமே நம்ம கதை வந்து இந்த கதை தான் அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம் ஆனால் அதே கான்செப்டை பயன்படுத்துங்க கதையாக படிச்சுட்டீங்கன்னா பெரிய புராணமாக வந்தது இந்தந்த பேர்லாம் வரும் வருஷத்தில் ஒரு ஐடியா வச்சுட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அதை தான் நான் மீண்டும் சொல்றது வந்து ஸ்கூல் புக்கை மட்டுமே படிங்க வேற எதுவும் நீங்கள் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை பள்ளி பாட புத்தகத்தை மட்டும் படித்த போதும் வேற ஏதோ சென்ட்ரு மெட்டீரியலோ இல்லை கைடு கிடைக்கிதா எல்லாருமே எய்ம் வந்து ஈஸியாக போயணும்னு தான் நினைக்கிறீங்க படித்து முடிக்கிறத கூட ஒரு வேலையாக நடிக்கிறேன் அப்பா எப்படாது இது படித்து முடிக்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சீக்கிரமாக எப்படியாச்சும் படிக்க முடிச்ச வழி வழி இருக்கான் ஒன் வே டான்சராக படித்தா முடிச்சிடலாமா பேர் நம்மளும் ஒரு தப்பு கணக்கு போட்டு தொடர்ந்து தவறான வழியில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம தமிழ் வந்து ஜஸ்ட் நான் ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நம்ம இது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு டிப்ஸு ஒரு ஐடியா அவ்வளோதான் சரி இதெல்லாம் வந்து சரி இப்படிலாம் இருக்கே நம்ம இப்போ படித்தா படிச்சிடலாமட்டுக்கு எல்லாமே எல்லா கொருஷனுமே ஸ்கூல் புக்லேயும் தானே வந்திருக்கு நம்ம தான் தெரியாமல் சென்டருக்கு போய் படிக்கணும் இந்த மாதிரி தவறான எண்ணத்தோடு நம்ம தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் இனிமேல் அதை போல் இருக்கக்கூடாது நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூ வரவிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்மளுக்கு வெற்றி நம்ம கையில் வர மாதிரி நம்ம உழைக்கணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் நிச்சயம் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைச்சிக்கே பார்க்க பார்க்கக்கூட ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷம் படிச்சுட்டே இருக்காங்க அவங்களால வேலைக்கு முடியலைன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சிறிய தவறுகள் இருக்காங்கன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணாத ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா அவங்க வந்து அந்த தவறை வந்து அனலிசிஸ் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க எதில் நம்மளுக்கு மார்க் குறைஞ்சது ஏன் குறைஞ்சது என்ன சரி செய்கிறதுக்கு என்ன நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கோம் அந்த சரி செஞ்சதுக்கான ஸ்டெப்பு வந்து வேலை செய் அப்படிங்கிறதுல யோசித்து பார்க்கறது இல்லை அப்புறம் எப்படி சரி பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம்ம யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுத்து போகிறாங்க போகலாம் அதெல்லாம் விட நம்ம உங்கள் பருகாமையிலே யாராவது கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிங்க அப்போ அது இப்போ படித்தா வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம் தான் யாராவது கஷ்டப்பட்டு படித்தா நிச்சயம் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை வந்து தொடர்ந்து நம்ம சுட்டிக்காட்டலாம் அதனால் தொடர்ந்து சொல்கிறேன் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வெற்றி நம் கையில் நன்றி